வாயனம திருச்சிற்றம்பலம் எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சுர்ணாமகி அம்பாசு மீத வீமேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளை பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேர்களே நாம் இப்போது சூரிய கிரகணம் இந்த சூரிய கிரகணத்தை பற்றிய தகவல்களை பார்க்க இருக்கின்றோம் இந்த சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ளவ வருடம் என்று சொல்லக்கூடிய தமிழ் வருடம் ப்ளவ வருடம் இதில் வைகாசி மாதம் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த வைகாசி மாதம் அதாவது ஆங்கில மாதத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஜூன் மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை அன்றைய தினம் அமாவாசை ஸோ அன்றைய தினம்தான் சூரிய கிரகணம் நடைபெறுகிறது பொதுவாக இரண்டு விஷயங்களை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பேசிக்காக ரெண்டு பாயிண்ட்ஸ் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுருக்கணும் ஃபஸ்ட்டு கிரகணம் அப்படின்னா சூரியனை மறைக்கிறது சந்திரனை மறைக்கிறது ராகு வரார் கேது பிடிக்கிறார் இதெல்லாம் அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் ஓகே பேசிக்காக உங்களுக்கு ரெண்டு பாயிண்ட் தெரிஞ்சுருக்கணும் ஒன்று சூரிய கிரகணம் என்று சொன்னால் அது பகல் பொழுதல்தான் நடக்கும் அதே சமயத்தில் அது அமாவாசை அன்று தான் நடைபெறும் இது ஒரு பாயிண்ட் ஸோ சூரிய கிரகணம் என்று சொன்னாலே அது கண்டிப்பாக சூரியனும் சந்திரனும் ஒரே ராசி கட்டத்தில் இருக்கும்போது நடைபெறுவது தான் சூரிய கிரகணம் ஸோ அமாவாசை அப்படின்னு சொன்னாலே சூரியனும் சந்திரனும் ஒரே ராசி கட்டத்தில் இருப்பாங்க அது அப்படி இருந்தால் தான் அந்த இடத்து அன்னைக்கு வந்து அமாவாசை அப்படிங்கிறது பிறக்கும் அதே போல் சூரியன் எந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாரோ அந்த நட்சத்திரத்துக்கு சந்திரன் வரணும் ஸோ அதுதான் சூரிய கிரகணம் அதே போல் சந்திர கிரகணம் என்று எடுத்துக்கொண்டால் அது வந்து சூரியனும் சந்திரனும் சரியாக நூற்றி எண்பது டிகிரியில் அதாவது செவன் பை செவன் நேருக்கு நேராக ஏழாம் பாவத்தில் நிற்கும் இடம் பௌர்ணமி அன்றைய தான் ஸோ பௌர்ணமின்னு சொன்னால் ஈவினிங் டைம் ஸோ சந்திர கிரகணம் என்று சொன்னால் ஈவினிங் டைமில் தான் வரும் அது பௌர்ணமி அன்றைய தினம் தான் வரும் ரைட் ஓகே ஸோ அதே போல் இந்த வருடம் ப்ளவ வருடம் தமிழ் மாதம் வைகாசி மாதம் ஆங்கிலம் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை அன்றைய தினம் சந்த் சூரிய கிரகணம் நடைபெறுகிறது இந்த சூரிய கிரகணம் ரிஷபத்திலே சம்பவிக்கின்றது ஏன்னா சூரியன் இப்போது ரிஷபராசியிலே விற்றிருக்கிறார் ஸோ ரிஷபராசியில் தான் இந்த சூரிய கிரகணம் சம்பவிக்கின்றது அந்த ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்திலே இந்த சூரிய கிரகணம் சம்பவிக்கின்றது ஏன்னா அதில் மூணு நட்சத்திரம் இருக்கும் ஒன்று கிருத்திகை இன்னொன்று ரோகிணி இன்னொன்று மிருகசீரிஷம் இரண்டு பாதங்கள் அப்போது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரத்தில் தான் இந்த சூரிய கிரகணம் சம்பவிக்கின்றது சரி இப்போ இந்த கிரகணத்தால் எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் என்னெல்லாம் பரிகாரங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் எத்தனை மணிக்கு இந்த கிரகணம் நிகழுது ஸோ இது என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அன்பு நேயர்களே இந்தியாவை பொறுத்த வரையில் ஏன்னா நமக்கு க கஸ்டமரை பொறுத்தவரைலாம் நாட் ஓன்லி இந்தியா இல்லையா ஸோ இந்தியாவை தவிர எல்லா கண்ட்ரிலையும் மற்ற நாடுகளிலும் நமக்கு நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் நம்மளுடைய அடியார்கள் நம்முடைய பக்த குடிகள் உலகெங்கும் வீற்றிருக்கிறார்கள் ஒருத்தர் லண்டனில் இருக்கார் ஒருத்தர் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கார் ஒருத்தர் ஃப்யூச்சரில் இருக்கார்னு வச்சுப்போமே வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் இப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லியாகணும் இல்லை இப்போ இந்தியாவில் கிடையாது ரைட் ஓகே அதுக்காக மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியாதுல்ல சார் நான் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கேன் சார் எனக்கு சொல்லுங்கள் அந்த மாதிரி கால்ஸ் வரும்போது நிச்சயமாக அவங்களுக்காகத்தான் இந்த பதவியை நாம் செய்கின்றோம் ஸோ இந்த சூரிய கிரகணம் வெளிநாட்டுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்தியாவில் தெரியாது ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இதை அனுஷ்டிக்க வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை இருந்தாலுமே கூட அன்றைய தினம் பகல் பொழுதலை குறிப்பாக காலை எட்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நிச்சயமாக கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வருவதை தவிர்ப்பது சிறப்பு நம்ம ஊரில் தான் தெரியலையே சாமி பாதிப்பே கிடையாது அப்புறம் ஏன் வெளியில் வரக்கூடாது அப்படின்னு விசண்டா கேள்வி கேட்கறதை விட சேஃபாக இருக்கிறது சிறப்பு அவ்வளோதான் விஷயம் ஓகே சார் நான் வந்து வெளிநாட்டில் ஆஸ்திரேலியாவில் இருக்கேன் சார் சார் நான் வந்து யூகேல இருக்கேன் அப்போ எனக்கு இந்த கிர சூரியகிரணத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னாக்கா சிறப்பாக கவனமாக கவனியுங்கள் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் கிருத்திகி உத்திரம் உத்திராடம் இந்த ஆறு நட்சத்திர அன்பர்களும் அது மட்டும் அல்லாது பரணிபூரம் இந்த நட்சத்திர அன்பர்கள் மொத்தம் இந்த எட்டு நட்சத்திரம் நான் சொல்லியிருக்கேன் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் கிருத்திகி உத்திரம் உத்திராடம் அதே போல் பூரம் இந்த எட்டு நட்சத்திர அன்பர்கள் உலகத்தில் நீங்கள் எந்த மொழியில் இருந்தாலும் சரிதான் இந்த சூரிய கிரகணத்துடைய அனுஷ்டானம் உங்களுக்கு உண்டு அதற்கான பரிகாரங்கள் பிராயச்சத்துகள் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும் ஸோ காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கி ஃபாஸ்டிங் இருக்கிறது சிறப்பு விரதம் இருப்பது சிறப்பு மதியானத்துக்கு மேலே தான் உங்களுக்கான உணவு ஸோ சூரிய கிரகணம் ஆரம்பித்து தொடங்கி முடிஞ்சதற்கு பிறகு ஒரு ரெண்டு மணிக்கப்புறம் குளிச்சுட்டு சாமிக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உணவு எடுத்துக்கொள்வது சிறப்பு அதே போல் அந்த அமாவாசை அன்றைய தினம் செய்ய வேண்டிய தர்ப்பணங்கள் அமாவாசை சாமி கும்பிட்றதாக இருக்கட்டும் படையல் போடுறது இல்லை முன்னோர்களுக்கு அன்றைய தினம் சிதி கொடுக்கக்கூடியது இதெல்லாமே கிரகண சமயத்தில் செய்யலாமா சாமி அம் கிட்ட தாராளமாக அதை விடக்கூடாது கண்டிப்பாக செய்யணும் எந்த ஒரு விஷயத்தையும் இப்போது கிரகணத்துக்கும் தனியாக தர்ப்பணமே இருக்குது கிரகண கால தர்ப்பணமே இருக்குது ஆகியனால அந்த மாதிரி சமயத்தில் பண்ணுறது சிறப்பு தான் அதனால் அது அன்றைய தினம் அதை தவிர்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை இருந்தாலும் இந்த அமாவாசை வழிபாடுங்கிறது எல்லா வீட்லேயும் செய்யக்கூடியது ஸோ அந்த இந்த அமாவாசை செய்யக்கூடிய வழிபாடு பல மடங்கு பலனி ஒரு நூறு மடங்கு பலனி அல்லது நூற்றுக்கும் மேற்பட்ட பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ முன்னோர்கள் வழிபாடு செய்வீர்களே ஆனால் கண்டிப்பாக அமாவாசை சாமி கும்பிடுங்க ஆனால் ஒரு மணிக்கு மேலே போடுங்க அவ்வளோதான் விஷயம் ஸோ காலம்பிருந்து சாப்பிடாமல் இருப்பது இந்த எட்டு நட்சத்திர அன்பர்களுக்கு சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல் வெளிநாட்டில் கன்சீவாக இருக்கக்கூடிய குழந்தைகள் ஓகேவா நம்ம அன்பு சகோதர சகோதரிகள் வெளிநாட்டில் வந்து கன்சீவாக இருக்காங்கனாக்கா அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கான பரிகாரம் சாயந்தரம் ஒரு ஏதேனும் ஒரு சிவாலயம் சென்று கோதுமை ஓகேவா அந்த கோதுமை வந்து முழு தானியமாக இருக்குமேயானால் அந்த தானியத்தை கொண்டு போயிட்டு சூரிய பகவானுக்கு ஒரு அர்ச்சனை செய்து கொள்வது அந்த ரோகிணி அஸ்தம் திருவோணம் மற்றும் கிருத்திகை உத்தரம் உத்திராடம் பூரம் பரணி பூரம் இந்த எட்டு நட்சத்திர அன்பர்களும் சூரிய ஆதித்யாதி நவகிரங்களே சூரியனுக்கு ஒரு அர்ச்சனை செய்து கொள்வது ஒரு நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த சூரிய கிரகண வழிபாடு இந்தியாவில் தெரியாது அதனால் இந்தியாவுக்கு இந்த பரிகாரம் தேவைப்படாது மற்ற அதே சமயம் உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காக இந்த பதிவு செய்யப்படுகிறது என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வெறும் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அன்பு பக்த நம்ம பதிவின் தொடக்கத்தில் சொல்வதைப் போல எல்லாமுள்ள அன்னை வாராகிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பது தான் நம்மளுடைய நோக்கம் அதுக்காக இடம் தேடிக்கிட்டு இருக்கோம் நம்ம தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமேயானால் நிச்சயமாக தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் ஆலய கும்பாபிஷேகங்கள் மற்றும் ஆலய வழிபாடுகள் ஆலய பூஜைகள் ஆலயங்களுக்கான எல்லா விதமான பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் பரிகார ஹோமம் ஸோ அதே போல் கிரகப்பிரவேசம் திருமண வைபவங்கள் இதெல்லாமே மிக கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி